அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு வீடியோவே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்கு. ஸோ இதற்காக யூஸ் பண்ணப்படுறதுதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிற ஓஏஎஸ், இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படி இல்லைனா டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இஏஎஸ். ஸோ இந்த இரண்டும் என்ன, இதில் வந்து எது பெஸ்ட், மேலும் அடுத்து நீங்கள் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனில் இந்த இரண்டில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் போன் கேமராஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட கார்டு வந்து இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசேஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே வந்து இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், புகைப்படங்கள் இல்லை காணொலிகள் வந்து ஸ்டெபிலைஸ்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா உங்கள் கேமராவில் இருக்கிற லென்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஓஏஎஸ் இருக்கிற கேமராஸில் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஜைரோஸ்கோப் பேஸ்டான சென்சார்ஸ் மூலமாக உங்கள் கையோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் உங்கள் கேமராவோட லென்ஸோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து இப்படி டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேமராவோட லென்ஸ் ஆப்போசிட் சைடில் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஹேண்டல்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கையோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளரியான இமேஜஸ் இல்லை அப்படின்னா ஸ்டெபிலிட்டியே இல்லாத வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டெக்னிக் மூலமாக, அதாவது உங்களோட கேமராவோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து உங்களோட லென்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஃபோட்டோஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வந்து நைட் டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத ஃபோட்டோக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற கேமராவோட ஃபோட்டோஸ்க்கும் வித்தியாசம் வந்து கண் கூடவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஃபோட்டோஸில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கேமராவில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா மோஷன் பிளர் ஆகாமல் ஸ்டேபிளான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கேமராவோட மூவ்மெண்ட், அதாவது உங்கள் கை மூலமான நகர்வுகளுக்கு மட்டும்தான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து எடுக்கிற நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்காது. ஸோ உங்கள் கேமராவில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலுமே இந்த இரண்டு விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டும். ஸோ இப்போ வர ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, கூகுள் பிக்சல் எக்ஸல் மற்றும் ஒன் பிளஸ் ஃபைவ் தவிர. இந்த இரண்டு ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இஏஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஏஎஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலான பார்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து தேவை கிடையாது. இது வந்து உங்களோட ப்ராசஸிங்கில் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக உங்களோட வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் வந்து பண்ணுவாங்க. மேலும் சில சமயங்களில் இஏஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராப்பிங்குமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இஏஎஸ் இருக்கிற கேமராஸில் இந்த அளவு இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து கிராப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் ஓரளவு வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஓஏஎஸை விட இஎஸ் வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிற ஓஏஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து வீடியோஸ் எடுக்கிற நேரங்களில் ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே இருக்கும். இப்போ சமீபத்திய சில கேமராஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஏஎஸ் மேலும் இஏஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஜஸ் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு மேலும் அதை ஒரு ப்ராசஸிங் ஸ்டேஜில் ப்ராசஸிங் பண்ணுறப்ப ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் ரொம்பவே வந்து பார்க்கவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஓஏஎஸ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கா அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். டெக்ஸ்டேருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நாள் இன்னும் நல்லா அமையட்டும். நன்றி.